ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிம்பிள் லிவிங் மம்மி சேனல். திஸ் இஸ் கௌரி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்களோட வீட்டில் நான் வெஜிடபிள் பிரியாணி செய்ய இருக்கிறேன். ஸோ அதான் எங்களோட லஞ்ச். எல்லோருமே இப்போ வீட்டில் இருக்காங்க, இன்க்ளூடிங் மை ஹஸ்பண்ட் ஆல்சோ. அவங்களுக்கும் இப்போ லீவு கொடுத்துட்டாங்க இந்த கொரோனா வைரஸால். வீட்டில் இருந்தே வேலை பார்க்க சொல்லி, அதனால் இப்போ எல்லாருமே வீட்டில் தான். நான்வெஜ் பிரியாணி பண்ணுற மாதிரி தான் சேம் வெஜ் பிரியாணியும் பண்ண போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இது கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன், பச்சை மிளகாய், த்ரீ வீக்ஸுக்கு மேலே ஆயிட்டது. சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எதுவுமே இப்போ நாங்கள் சாப்பிட்றதே இல்லை. ஈவன் ஃபிஷ்ஷு கூட எப்பாவது ஒரு கத்தை நாங்கள் இப்போ சாப்பிட்றது, அது கூட இப்போ நாங்கள் ஃபுல்லாக அவாய்ட் பண்ண இருக்கிறோம். ஆனால் முட்டை வீக்லி ஒன்ஸ் மாதிரி எடுக்கிறோம். இந்த குழந்தைகளுக்கு அது ப்ரோட்டீன் வேணுமெண்டு. ஓகே, கொஞ்சம் நேரம் இந்த வெங்காயம் நல்லா இதன்னட்டுக்கும், கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டுக்கும், அதுக்கப்புறமா மற்ற இதெல்லாம் போடலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமே, வீட்டில் எல்லாருமே நிற்கிறது, ஹஸ்பண்டோ இல்லை குழந்தைகள் எல்லோரும் நிற்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் இப்போவும் சொல்கிறது எல்லோரும் வீட்டில் இருந்தால் நல்லாண்டா, அதே மாதிரி இப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன, எட்ரியல் அஞ்சலாக்கு தான் கொஞ்சம் போர் அடிக்குது. ஒரே வீட்டில் இருக்க அஃப்கோர்ஸ் அவங்க குழந்தைகளுக்கு ரொம்ப போர் அடிக்கும் தான். என்ன இங்கே இப்போ கீழேயெல்லாம் இந்த கம்யூனிட்டிலேயே பார்க் எல்லாம் இருந்தது, ஆனால் இப்போ அதெல்லாமே ஃபுல்லாக இந்த இதுக்காண்டிக்கு இந்த கொரோனா வைரஸுக்காக அவங்க இந்த பார்க்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கிற கம்யூனிட்டி பார்க்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ குழந்தைகளுக்கு வெளியால் போய் கூட விளையாட முடியாத நிலைமை ஆயிட்டு. அதனால் இப்போ குழந்தைகளெல்லாம் ஹொரிடோரில் தான் அந்த மாதிரி இப்போ வரைக்கும் விளையாடுறாங்க. இனி அதையும் எப்போ ஸ்டாப் பண்ணுறாங்களோ தெரியலை. ஸோ முடிஞ்ச வரை குழந்தைகளோட கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தால் நல்லது. அவங்களோட சேர்ந்து ஏதாவது செஸ்ஸோ கரம்போர்ட் இந்த மாதிரி ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ். ஸோ எப்போ பார்த்தாலும் படி என்று சொல்லுறதை விட அவங்களுக்கும் எப்பவும் படிக்கிறது ஓகே, ஒரு டைமில் படிக்க வைக்கலாம், ஆனால் மிச்ச டைமில் அவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு விளையாடவும் விடலாம். கரம்போர்ட், செஸ், இந்த மாதிரி ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ், ஸ்பெல்லிங் கேம், ஸோ அது மாதிரி ஏதாவது கேம்ஸும் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு விரும்பின கேம்ஸையும் விளையாட விடணும். ஸோ அப்போ தான் அவங்களும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். இஞ்சி பூண்டு விழுதையும் இதில் போட்டுடுறேன். ஸோ இந்த வெஜ் பிரியாணிக்கு உங்களுக்கு விரும்பிய காய்கறிகளை ஆட் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கு ஆட் பண்ணுறது இந்த கேரட், பீன்ஸ், அதுகளைத்தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் இது ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோடய கிச்சனையும். ஸோ அந்த வீடியோஸ் கூட ஃப்யூச்சரில் வர இருக்குது. ஸோ மறவாமல் என்னோடய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அதே போல் பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கோ, அந்த பெல் பட்டனையும். ஸோ அப்போ தான் நான் என்ன புது வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணினா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் பப்ளிஷ் பண்ண இருக்கிறேன். ஒரு கிச்சன் ஒரு மேக் ஓவர் மாதிரி ஒரு வீடியோ உண்டு. ஸோ அது ஆல்ரெடி இந்த வீடியோ போடக்கு முதல்ல அது ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருமோ தெரியலை, பார்க்கலாம். இது மாதிரி ப்ளீஸ் என்னோட சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கோ. ப்ளீஸ் கமெண்ட்ஸ் ஏதாவது போடுங்கோ. ஏன்னா நானும் மற்ற யூடியூபர்ஸை மாதிரி தான் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு கண்டென்ட் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமென்று தான் நானும் ஏதாவது ஒரு நல்ல ஒரு வீடியோஸை பார்த்து தான் அதை தேர்ந்தெடுத்து போடுறேன். அது மாத்திரம் இல்லை, வீடியோஸ் ஜஸ்ட் எடுத்துட்டு போடுறது மாத்திரம் இல்லை, அதை நாங்கள் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுமெண்டா அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம். டிங்கு நாங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி அதுக்கு தம்ப் நெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி, ஸோ அது எல்லா அதையும் எடிட் பண்ணி ஃபோட்டோஸையும் ஸோ தம்ப் நெயிலும் போடுறோம். ஸோ அதுக்காக ப்ளீஸ் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ். அட்லீஸ்ட் எப்பாவது ஒரு வீடியோஸில் தான் எனக்கு ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ் வரும், இல்லை சில வீடியோஸில் அதுவுமே வராது, எந்த கமெண்ட்ஸுமே வராது. ஸோ சில டைமில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும் போது. ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு கமெண்ட்ஸே நிறைய வரும், ஆனால் எனக்கு எந்த கமெண்ட்ஸுமே சிலப்போ வரவே மாட்டுது. மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் கமெண்ட்ஸே இருக்காது. ஸோ ப்ளீஸ் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி தான் நானும் எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எப்பொழுதும் எங்களுக்கு தேவை. ஸோ அதனால் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க,
இந்த வீடியோஸ் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கோ. அவங்களையும் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணும்படி சொல்லுங்கோ. இப்போ வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் ஆயிட்டுது. நான் இனி தக்காளி ஆட் பண்ண போகிறேன். இது உள்ள இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிட்டு, ஸோ அதனால் இப்போ நான் எல்லா மசாலா தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். முதல்ல மஞ்சள் தூள் அண்ட் மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறேன். மிளகாய் தூள் இப்போ பிரியாணி மசாலாவையும் போட்டுடுறேன். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் இது வேகிறதுக்கு. வெஜிடபிள்ஸ் நான் உப்பும் கொஞ்சம் சேர்க்குறேன். ஸோ கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். இவளுக்கு நான் ஹிந்தி தான் படிக்க சொல்லி விட்டுருக்குறேன். இந்த ஹிந்தி தான் இந்த அம்மாவுக்கு ஹிந்தியும் அரபிக்கும் ரொம்ப கஷ்டம். எனக்கும் ஹிந்தி தெரியாதவன் தான். ஸோ தெரிஞ்ச அளவு லெட்டர்ஸும் மாத்ராஸும் படிக்க விட்டுருக்குறேன் இந்த லீவு டைமில். அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிற சப்ஜெக்டே இருந்து இந்த லீவு டைமில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் படித்தா ரொம்ப நல்லது. ஸோ வீடு இன்றைக்கி கூட்டவே இல்லை, க்ளீன் பண்ணவே இல்லை. அதனால் வீடு எல்லாமே இப்போ தலகலாக தான் இருக்குது. ஸோ மெதுவாக தான் நான் க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் லேட்டாக தான் இப்போ கொஞ்ச நாளாக எழும்புறது எல்லோரும் வீட்டில் இருக்கிறவன்னா. ஸோ மெதுவாக எழும்பி மெதுவாகவே பிரேக்ஃபாஸ்ட் முடித்து லஞ்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறவன்னா எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லேட் ஆகுது. அதனால தான் இன்னும் வீடு கூட க்ளீன் பண்ணாமல் இருக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் என்னோடய லஞ்ச் போயிட்டு தான் இருக்குது. பிரியாணி இப்போ ரைஸ் போட்டுடலாம். நான் பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சுருந்தேனா ஒரு 1 hour கிட்ட. இதை நான் போடுறேன் மிண்டனும். ஓகே, இப்போ ரைஸ் எல்லாம் போட்டாச்சு. உப்பு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். ஸோ என்னட்ட கொரியண்டர் லீவ்ஸ் இல்லை, அதனால் கருவேப்பிலையை தான் நான் தூவி விட போகிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்மளோட பிரியாணி ரெடி ஆகி கொண்டு இருக்குது. ஓகே, இப்போ நம்மளோட வெஜ் பிரியாணி ரெடி ஆகிட்டது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேன். Let me taste. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? உப்பு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு என்னோடய ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு ரொம்ப டஸ்ட் படிஞ்சிருந்தது. ஸோ அதை நான் பாத்ரூமில் கொண்டு போய் கொஞ்சம் ஷவர் கொடு ஷாம்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்டேன் நான். அதுக்கப்புறமா மணி பிளான்ட்டுங்கிற ரொம்ப நல்லா ட்ரை ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் தண்ணி போட்டு தண்ணி அடித்து நல்லா இது பண்ணி விட்டது. Smile. Here, one more smile. E. High five. அதுக்கப்புறம் மேத்யூவும் ஏட்ரியனும் வந்து கரம்போட்லி ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிட்ஸோட. ஸோ அவங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். ஸோ எல்லோருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமேனு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறவாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்ளும் என்றும் உங்கள் கௌரி. நன்றி, வணக்கம்.